வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டு வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் வெற்றி பெற வேண்டும் அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இயேசுநாதரை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் செய்கின்ற தவறுகளையெல்லாம் மன்னிக்கின்ற ஆற்றல் இயேசுநாதருக்கு இருக்கிறது என்ற முழு நம்பிக்கையில் மக்களெல்லாம் அந்த இயேசுநாதரை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இயேசுநாதர் வாழ்ந்த காலத்தில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் எவருக்காவது உடம்பு சரியில்லை என்று சொன்னால் இயேசுநாதரிடம் அழைத்துச் செல்வார்கள் அவர் அந்த நோயாளியை பார்த்தவுடன் உனக்கு நோய் குணமாகிவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்பார் என்ன செய்கிறது என்று கேட்க மாட்டார் உனக்கு எங்கே வழி என்று கேட்க மாட்டார் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இந்த நீ விடுபட்டு சந்தோஷமாக வாழ்வா என்ற நம்பிக்கை இருக்கிறதா என்று கேட்பாரா அங்கே நோயாளியாக வந்தவர்கள் நாங்கள் உங்களிடம் வந்துவிட்டாலே எங்களுக்கு நோய் நூறு சதவீதம் விடும் நாங்கள் எங்கள் உடம்பை உடனடியாக நாங்கள் பாதுகாப்பதற்கு நீங்கள் இருக்கின்றீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்வார்களாம் அப்பொழுது அவர் சொல்லுவாராம் நம்பிக்கைதான் வாழ்க்கை நம்பிக்கையோடு வாழ்கின்றவன் என்றும் வெற்றி பெறுவான் என்று இயேசுநாதர் நோயிட்ட மக்களை பார்க்கின்ற நேரத்திலும் நம்பிக்கை இருக்க வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை எடுத்து சொல்லுவார்களாம் இதைத்தான் நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் முதலில் நம்மை நாமே நம்ப வேண்டும் என்னால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் எண்ணி துணிந்தாகிவிட்டது இனி நூறு சதவீதம் எனக்கு வெற்றித்தான் என்று சிந்திக்க வேண்டும் அதைத்தான் நமது இயேசு பெருமானவர்கள் நம்பிக்கை தன் நம்பிக்கை வேண்டுமென்று நோயாளிகளாய் சென்றவரிடமும் நம்பிக்கையை வளர்த்தார் எனவே வாழ்க்கை பயணத்தில் எத்தனை துன்பங்கள் நமக்கு வந்தாலும் சரி பயம் நம்மிடம் நெருங்கக்கூடாது அச்சம் நம்மை அண்டக்கூடாது அச்சமும் பயமும் நம்மிடம் இல்லை என்று சொன்னால் வெற்றி நமக்கு நிச்சயம் கிடைக்கும் என்ற ஒரு நூறு சதவீத உறுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் எனவே வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உன்னையே நீ அறிவாய் சாக்ரட்டிஜி சொன்னது போல உன்னிடம் இருக்கின்ற சக்தியை நீ அறிமுதலில் உன்னையே நீ அறிவாய் என்ற தத்துவத்தை அந்த கிரேக்க நாட்டு தத்துவ ஞானி தந்தது போல் உன் மனதில் இருக்கின்ற அந்த சக்தியால் என்னால் வெற்றி பெற முடியும் நானும் வெற்றியாளனாக மாறுவேன் என்று சொல்லுகின்ற நேரத்தில் நினைக்கின்ற நேரத்தில் நீ வெற்றியாளனாக மாறுவாய் வெற்றி படிக்கட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் வெற்றியைத் தர வேண்டும் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் அந்த பரிட்சையில் நூறு சதவீதம் வெற்றியை தர வேண்டும் அதற்கு மாணவ செல்வங்களே நீங்கள் வேறு எங்கும் சென்று வெற்றியை தேட வேண்டாம் கடவுள் உங்களுக்கு சக்தியை கொடுத்திருக்கிறார் சிந்தனையை கொடுத்திருக்கிறார் செயல்பாட்டினை கொடுத்திருக்கிறார் அதன் மீது நம்பிக்கை வையுங்கள் நீங்கள் நூறு சதவீதம் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி படிக்கட்டில் நீங்களும் நானும் இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்களெல்லாம் நின்று வெற்றி கொடிய உயரை தூக்கி தூக்கி பறக்க விட வேண்டும் என்று சொல்லி வெற்றி எல்லோருக்கும் கிடைக்கும் என்று மீண்டும் உங்களை அடுத்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்